ஆன்மீகம் நேயர்களுக்கு ஆனந்த வணக்கம் இன்றைய நாள் எப்படிப்பட்ட நாள் சார்வரி ஆண்டு ஆடி மாதம் நான்காம் நாள் ஆங்கில தேதி பத்தொன்பதாம் தேதி ஜூலை இரண்டாயிரத்தி இருபது நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி சதுர்தசி இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நல்ல நேரம் காலை எட்டு பதினைந்து மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை மூன்று பதினைந்து மணி முதல் நான்கு பதினைந்து மணி வரை சூலம் மேற்கு காலம் நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் கேட்டை மற்றும் மூலம் நட்சத்திரம் நேயர்களே பனிரெண்டு ராசிகளுக்கான பலன்களை விரிவாக எமது ஜோதிடர் கூறுவதை கேட்கலாம் மேஷராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாளாக தெரிகிறது உத்தியோகத்தில் மேன்மை கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமை குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் மகிழ்ச்சி பொங்குகின்ற நாளாக தென்படுகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஒன்று அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலம் ஏற்படுகின்ற நாளாக தெரிகிறது ரிஷவராசி என்பர்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள் போகும் இடத்தில் வெற்றி கிடைக்கும் கணவன் மனைவியிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும் உறவுக்காரர்களெல்லாம் நன்றாக பேசுவார்கள் அனுசரித்து செல்வார்கள் தடைகளை உடைக்கின்ற நல்ல நாள் அதிர்ஷ்ட திசைத்திற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து கிருத்திகை ரோகிணி மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனைகள் மேலோங்கும் மிதுனராசி அன்பர்கள் குழப்பத்தை தவிர்க்கின்றனால் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் விவாகம் நடைபெறுவதற்கு ஏதுவாக சில விஷயங்கள் நடக்கும் பிரச்சனைகள் நீங்கி பணவரவு அதிகரிக்கும் கணவன் மனைவியிடையே ஒற்றுமை மேலோங்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் ஒன்று மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் கடகராசி என்பர்கள் வெற்றியைக் குவிக்கின்ற நாளாகத் தெரிகிறது பள்ளிப் பிரயாயத்தில் இருந்த நட்புகள் இப்பொழுது தேடி வரும் வெளிவட்டார பழக்கங்கள் நன்மைகளை அளிக்கின்ற நாளாக தெரிகிறது கணவன் மனைவியிடமிருந்த சிறு சிறு பிரச்சனைகள் மேலோங்கி நல்லது நடக்கும் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கடகராசி அன்பர்கள் கிழக்கு திசை அதிர்ஷ்ட திசை எண் மூன்று புனர்பூசம் பூசம் ஆயிலியம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமான நாள் சிம்மராசி அன்பர்கள் வியாபாரம் சம்பந்தமான போட்டிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்கும் எதிர்பாராத தனப்பிராப்தி கிடைக்கும் வெளியூர் பிரயாணங்களால் வெற்றி கிடைக்கின்ற நாளாக தென்படுகிறது சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நாளாக தென்படுகிறது கன்னியாராசி அன்பர்கள் நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள் தக்க தருணத்தில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் பணம் வந்து சேரும் பிள்ளைகளால் அனுகூலம் ஏற்படும் வெளிநாட்டு முயற்சிகள் பலன் கிடைக்கும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் இரண்டு உத்திரம் அஸ்திரம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கின்ற நல்ல நாளாக தென்படுகிறது துளாராசி அன்பர்கள் வியாபார பயணங்களால் வெற்றி கிடைக்கும் சரக்குகளை அனுப்பும்போது கவனம் தேவை வீண் விவாதங்களை தவிர்ப்பது இன்றைக்கு நல்லதை உங்களுக்கு தரும் அதிர்ஷ்டதிசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு சித்திரை சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு அமைதி குறைந்து சஞ்சலப்படுகின்ற நாளாக தென்படுகிறது ராசிக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள் குடும்பத்தில் மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் தம்பதிகள் ஒருவருக்கொருவர் சாதகமாக செயல்படுவீர்கள் குடும்பத்தில் சில வெளிநபர்களால் பிரச்சனை ஏற்படக்கூடிய நாளாக தென்படுகிறது ஆகையால் வீண் விவாதங்களை தவிர்ப்பது வெளியிடத்தில் நல்லது அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் எட்டு விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கை உண்டாகுகின்ற நாளாக தெரிகிறது வீண் விவாதங்களை தவிர்க்கவும் தனுசு ராசி அன்பர்கள் நல்ல நோக்கம் கொண்ட நே நேயர்கள் தனுசு ராசி அன்பர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் உயர் அதிகாரிகள் நட்பு கிடைக்கும் பணவரவு அதிகரிக்கும் சில சச்சரவுகள் நீங்கி அதற்குண்டான சொல்யூஷன் கிடைக்கின்ற நாளாக தெரிகிறது அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் ஏழு மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் பிரச்சனைகள் தீருகின்ற நாளாக தென்படுகிறது மகர ராசி அன்பர்கள் கணவன் மனைவிக்கிடையே மகிழ்ச்சி அதிகரிக்கும் பிள்ளைகளால் சில சுமைகள் குறைந்து நன்மைகள் அதிகரிக்கின்ற நாளாக தெரிகிறது சில காரியங்கள் சாதகமாக முடியும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடக்கின்ற நாளாக தென்படுகிறது ஈஸ்வரனை வழிபடுவது சால சிறந்தது அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு உத்திராளம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்கள் உறவினர்கள் நண்பர்களின் மூலம் உதவிகள் கிடைக்கின்ற நாளாக தெரிகிறது சாதகமான முடிவுகளை எல்லாம் இன்றைக்கு நீங்கள் எடுப்பீர்கள் சிறு சிறு குழப்பமான மந்தமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் அதை முறியடித்து உங்கள் உத்தியோகத்தில் வெற்றி அடைவீர்கள் தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது சால சிறந்தது திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அவிட்டம் சதயம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் மீனராசி அன்பர்கள் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறுகின்ற நல்ல நாளாக தெரிகிறது கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கிவிடும் குழந்தைகள் நன்றாக படிப்பார்கள் பண விஷயத்தில் மிக மிக கவனம் தேவை அதிர்ஷ்ட தெற்கு எண் நான்கு பூரட்டாதி உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகள் நிறைவேறுகின்ற நல்ல நாள்